वेलकम बैक टू माय चैनल। सो इनकी वीडियो என்ன பார்க்க போறீங்கனா கிச்சன் டீப் க்ளீனிங் தான். ஆமா தீபாவளிக்கான டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 7 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா இதுவரைக்கும் நான் டீப் க்ளீனிங் தனியா பண்ணதே இல்ல. சோ ஆயுத பூஜை கூட வந்து ஜஸ்ட் க்ளீன் பண்ணனே தவிர டீப் க்ளீன் பண்ணல. சோ இன்னிக்கான வீடியோ வந்து டீப் க்ளீனிங்கா தான் இருக்க போகுது. சோ நான் எப்படி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்றேன் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது இதல இருந்து ஐடியாஸ் கிடைக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் கூட கிடைக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு DIY ஆல் பர்பஸ் க்ளீனர் வந்து இது பண்ண போறேன். பிரிப்பேர் பண்ண போறேன். சோ அது எப்படி பண்றேன்னு பாருங்க. அப்புறம் அதே மாதிரி மைக்ரோவேவ் டிஷ்வாஷர் எப்படி க்ளீன் பண்றது, அதே மாதிரி ஃபிரிட்ஜ் வந்து நான் ஒரு டைம் டீப் க்ளீன் பண்ணிருக்கேன், ஒரு 2-3 டைம்ஸ் டீப் க்ளீன் பண்ணிருக்கேன். அது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவா வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடி க்ளீன் பண்ணாதான் வந்து ஃபிரிட்ஜ் நீட்டா வச்சுக்க முடியும். சோ அதோட வீடியோ லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க வேணா போய் பாத்துக்கோங்க. க்ளீனிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ க்ளீனிங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே நாள்ல பண்ணா ரொம்ப டயரிங்கா இருக்கும். சோ அப்பப்போ உங்க வீடு உங்க கிச்சன் எல்லாம் எந்த சைஸ்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. சோ கிச்சனே வந்து ரொம்ப பெரிய கிச்சனா ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட்ரிய க்ளீன் பண்ணுங்க, அப்புறம் உள்ள இருக்க திங்ஸ் க்ளீன் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ என்னோட கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ். இது சின்ன சைஸ்னு சொல்ல முடியாது, பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ். சோ எனக்கு வந்து ஒரு 2 hours குள்ள கண்டிப்பா க்ளீன் பண்ணிட முடியும். சோ அதுக்கான டைமும் எனக்கு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு ஒரே நாள்ல பண்ணிட போறேன். ஆனா வந்து ஒரே நாள்ல பண்ணி தவிர ஒரே டைம்ல தொடர்ந்து பண்ண போறது இல்ல. சோ பாப்பா இருக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. சோ நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் க்ளீனிங் நான் ஆரம்பிச்சீங்கனாவே ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து வரணும். சோ இந்த இடம் வந்து இதுக்கு க்ளீன் பண்ணதே இல்ல மேல. சோ அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மேல இருந்து கீழே வருவோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்டா இருக்கும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. சோ நான் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ண போறேன்றது தொடர்ந்து பாருங்க. சோ DIY ஆல் பர்பஸ் கிளீனருக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில். எந்த ஸ்ப்ரே பாட்டில்னாலும் சரி, இது வந்து நான் டாலர் ட்ரீல இருந்து வாங்கினது. டாலர் ட்ரீலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது ஐ திங்க் பெருசுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 750 ml வரும். சோ எப்பவுமே இந்த பாட்டில் பிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இது ஒரு பாட்டில். அண்ட் தென் வந்து ஒரு ஒயிட் வினிகர். இது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் காலியாக போகுது. சோ இது காஸ்கோல வாங்கினது நான். 1 part of white vinegar and 1 part of water. வாட்டர் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது சேம் அமௌண்ட் ஆஃப் வினிகர். இது வந்து ஒரு 2 tablespoons, அதாவது நம்ம எடுக்கிற 1 cup வாட்டர் 1 cup வினிகருக்கு ஒரு 2 tablespoons வந்து டிஷ் லிக்விட். எந்த நான் டாக்ஸிக் டிஷ் லிக்விட்னாலும் ஓகே. இது கூட வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில். இது வந்து ரொம்ப மஸ்டும் கிடையாது, பட் வந்து ஒரு வாசனைக்காக அந்த ஒரு இதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். சோ நான் இதுல என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயிலும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா லைம் யூஸ் பண்ணலாம். நான் லைம்க்கு பதில் என்ன பண்ணுவோம், கிரேப் ஃப்ரூட், நம்ம ஆரஞ்ச் ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இதுவும் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டில் போட்டு ஷேக் பண்ணிங்கன்னா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது கூட இதுல ஒன்று நான் சொல்லணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல வந்து இது வந்து ரியல் கிரானைட் கிடையாது, இது வந்து அந்த லேமினேட்டட் ஷீட்ஸ் போட்டது. ரியல் கிரானைட்க்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் வினிகர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில ஸ்டோன் டைப்ஸ்க்கு. ஏன்னா வந்து அது ஏதோ டை மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதுனால வினிகர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரானைட் அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் வெறும் வாட்டர் டிஷ் லிக்விட் அண்ட் எசென்சியல் ஆயில் இஸ் எனஃப் இஃப் யூ யூசிங் ஆன் அ ரியல் ஸ்டோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான். அது கூட வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கிருக்கு. இதுவும் டாலர் ட்ரீல இருந்து வாங்கினேன். ரொம்ப முக்கியமானது வந்து துடைக்கிறதுக்கு வந்து முக்கியமா இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்தீங்கன்னா தூசியெல்லாம் வந்து சீக்கிரமா துடைச்சிரும். நம்ம அப்படி அந்த தூசியை வந்து இது ஈஸியா இழுத்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு 2-3 மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சிருக்கேன். இது கிளாஸ் டாப் கிளீன் பண்றதுக்கு வந்து அந்த குக் டாப் கிளீனர் இது வச்சிருக்கேன். அது ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோவேவ் அவன் டிஷ் வாஷர்க்கெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து வினிகர் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாம பேக்கிங் சோடா வந்து பாத்தீங்கன்னா நான் இது கன்வென்ஷனல் அவன் கீழே அவன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா வினிகர் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் மாதிரி. சோ வினிகர் இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கிளீனிங் சப்ளைஸ் எல்லாம். அவ்வளவுதான் நம்ம கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீ போட்டு வச்சிருக்கேன். சோ ஹஸ்பண்ட் இப்பதான் எந்திரிச்சாங்க, அவங்களுக்கு டீ கொடுத்து. சோ நானும் அந்த டீ குடிச்சிட்டு அப்படியே நான் வேலையை ஆரம்பிக்க போறேன். ஆல்ரெடி லஞ்ச் செஞ்சாச்சு, அரிசி மட்டும் வச்சுட்டு அதுவும் விசில் அடங்கியாச்சு. சோ அவ்வளவுதான், இனி வந்து நான் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மேல ஏறி இருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை அப்படியே தொடச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே போட்டு பண்ணிட்டு போறோம். சோ என்னால அந்த இடத்துல பண்ண முடியாது, சோ அங்க பண்ண போறது இல்ல. சோ இந்த இடத்துல மட்டும் பண்ண போறேன்.
மேலே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த டோர் க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா தொடச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்தது, ஸோ அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த சைடு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் இந்த சைடு க்ளீன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து நான் போகிறேன். என்னோடய திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதாவது எடுத்து தொடச்சி வைக்க ஈஸியாக தான் இருக்கும். என்னோடய பேண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேண்ட்ரி. ஸோ இது லாஸ்ட்டாக வரப்போகிறேன். இது என்ன பண்ண, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூசி எல்லாம் இருக்கா, ஸோ இதெல்லாம் தான் நல்லா தொடச்சி எடுக்கணும். ஸோ நான் இதிலேருந்து எல்லாமே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரேக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை ஒன்று வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டேன், இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சில இடம் எடுத்தது எடுத்த இடத்துல வைக்கல அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் கொட்டிட்டு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ராயரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணும். இங்கே ஹேண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்து இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஐயோ காமிக்கிறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, எம்ப்ரஸிங்காக இருக்குது, அவ்வளோ இதாக தான் இருக்குது. பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து நான் கடைசியாக தான் க்ளீன் பண்ண போகிறேன், ஏன்னா இப்போ வந்து மதிய டைமில் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். பாப்பாவை தூங்க வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ண முடிஞ்சது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபிஷ் போடணும், ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக சூடாகும். ஒன்று அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணும், இல்லைனா அதுக்கப்புறம் ஆறிட்டு பின்னாடி க்ளீன் பண்ணும். அதே மாதிரி இதையும் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே இந்த கீழே இருந்ததெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு தொடக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன், இங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்னா. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஆனியன் அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் மாற்றணும். அந்த இது பார்த்திங்கன்னா இது ஓகே. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றணும். ஸோ இதுதான் வந்து கடகடன் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் அண்டர் த சிங்க்கும் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது ஓரளவுக்கு ஓகே, ஜஸ்ட் எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அண்டர் த சிங்க்குக்கு வந்து அந்த பேஸ்கெட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பாத்ரூமும் க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து கலைஞ்சி கலைஞ்சி தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் அடிக்கி வச்சது, அது நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பண்ண வேண்டியதுதான். இந்த மீன் டைமில் வந்து எதாவது காலியாக இருந்ததுன்னா அதை அப்படியே நான் வந்து ரீஃபில் பண்ணிடுவேன். இது வந்து பொடி டப்பா, ஸோ பொடியெல்லாம் அரைக்கணும். ஸோ இதை எடுத்து இதை மேலெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எடுத்து எடுத்து வைக்க வேண்டியது தான். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் கலைஞ்சி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ் எல்லாம் வாங்கினதெல்லாம் பாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே அப்படியே மடக்கி போட்டுருவேன். ஸோ அது இன்னும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் இந்த கபோர்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணணும். அது வந்து எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, எல்லாமே வந்து இது பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு, ஃபைல்ஸ் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண, ஆக்சுவலாக இது ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து பாப்பா கொஞ்சம் அக்சசபிளாக இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் எடுப்பா. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வைக்கும்போது இது வந்து இழுக்கவே முடியல, சொல்ல போனால் அவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வாட்ச் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அவளுக்கு வந்து தெரியக்கூடாதுன்றது எல்லாத்தையும் எடுத்து டம்ப் பண்ணிடுவேன் நான். ஸோ இது எல்லாமே எடுக்க போகிறேன். அந்த இதை பார்த்துக்கோங்க, இது ஓகே ஓகேவாக இருக்குது. பாருங்க இந்த ஸ்வீட் போட்டுட்டு இங்கே இருக்கிறது கூட எனக்கு தெரில. ஸோ ஓகே, இது ஒன்று. இது வந்து ஆனியன் எல்லாம் இங்கே தான் வச்சுருந்தேன், அது இதில் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். ஃபைனலாக தான் வந்து டிஷ் வாஷர் அண்ட் இது போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னா இது ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி டிஷ் வாஷரில் வந்து என்னோடய இது என்னோடய டர்ட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் லோட் பண்ணியிருக்கேன், அதனால் அதை ஃபைனலாக தான் நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவனும் கொஞ்சம் கடைசியாக தான் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், அப்படியே நான் க்ளீன் பண்ணுறதை வந்து ஒரு டைம் லேப்ஸில் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கிளாத் வச்சு ஜஸ்ட் அதை டஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே போட்டு அந்த க்ரீன் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக தொடச்சேன். ஸோ ரெண்டு ரெண்டு ஷெல்ஃபாக செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ இது எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருந்ததெல்லாம் அப்படியே மேலே தொடச்சிட்டு அங்கே குனிஞ்சு குனிஞ்சு என்ன பண்ணுறேன்னா அங்கே பேண்ட்ரியில் தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ இருந்தது இருக்காததே தெரியல ஆக்சுவலாக, ஒரு சில ஜீரக பேக்கெட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை எடுத்து அப்படியே நான் ரீஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்தாங்க. ஸோ அவருக்கு அப்படியே சைடில் லஞ்ச் கொடுத்துட்டு, ஸோ இந்த நேம் எதுக்கு எழுதி வைக்கிறேன்னா ஆக்சுவலாக சில டைம்ஸ் வந்து சாம்பாருக்கும் அந்த ரெட் சில்லிக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் அது மட்டும் எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பு வகையும் எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பல்சஸ் எல்லாம் காலியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் வாங்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கிட்டேன். மேலே வந்து அந்த ஆல் பர்பஸ் கிளீனர் வச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு தொட தொடச்சேன். ஆக்சுவலாகவே ரொம்ப தூசியாக இருந்தது அது மேலெல்லாம். ஸோ இதுதான் ஃபுல்லாக பண்ணிட்டுருந்தேன்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் சரி கீழே அடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த அந்த கிரிப் ஷீட் வந்து கட் பண்ணி போட்டுட்ருந்தேன். மேலே வந்து அந்த டாலர் ட்ரீலேருந்து வாங்கினதை நான் என்ன பண்ணேன்னா ஒரு டைம் வளைச்சிட்டேன், அது திரும்பவும் வந்து பழைய ஷேப்புக்கு என்னால் கொண்டு வரவே முடியல, அதனால் மேலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஸோ அதனால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி ஈவினிங்கே ஆயிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா டீ போயிட்டுருக்கு, ஸோ டீ போட்டுட்டே அடுத்தது இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை தொடச்சிட்டு இது மேலேயும் எழுதி வச்சிட்ருக்கேன் மற்ற ஸ்பைசஸ் மேலேயும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபுல்லாக என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ அவள் விளையாடிட்டே இருந்தா, அவள் என்ன பண்ணா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் கூட வந்து போயிட்டு இருந்த ஸ்பைசஸ் எடுத்து வைக்கும்போது திடீர்னு வந்து என்கிட்ட காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்கிட்ட. ஸோ நான் என்ன நினச்சா, அவளுக்கு நிஜமாகவே ஏதோ ஸ்பைசஸ் வச்சுட்டு வாயில் வச்சுட்டா போல இருக்குது. நான் என்ன பண்ணேன், பிரெட் எடுத்து நியூட்டெல்லாம் தடவி கொடுத்தேன். சரி அதை போய் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அந்த பஞ்சாயத்தை போயிட்டுருக்கேங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து என்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, அதுவும் ரொம்ப க்யூட்டாக பண்ணால், ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எனக்கு காரமாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஏண்டா திரும்ப சொல்கிறா அப்படின்னு நினச்சி, ஏ சும்மா தானே சொல்கிறா அப்படின்னு சிரிக்கிறா. ஸோ அப்போ தான் இப்படி பண்ணா அம்மா கேட்குறாங்க கொடுப்பாங்க அப்படின்றது கூட அவளுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்றாங்க ஆக்சுவலாக, அவளுக்கு இவ்வளோ தெரியுதுன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தொடச்சிட்டு வரேன் அந்த ஆல் பர்பஸ் கிளீனர் வச்சு. ஸோ நான் வந்து குக் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் நான் தொடக்கல. ஏன் அப்படின்னா அது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு தானே வைப்போம். ஸோ அதெல்லாம் நான் தொடச்சி வைக்கல, ஜஸ்ட் அந்த பேஸ்கெட்ஸு அதெல்லாம் மட்டும்தான் தொடச்சி வைக்கிறேன். என்கிட்ட நிறைய கிளாத்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நான் வந்து அப்பப்போ மாற்றிடுற ஆளுக்கு ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து டின்னர் கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவை கொஞ்ச நாள் நான் விட்டேன் நான். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்ற வரைக்கும் திரும்ப க்ளீன் பண்ணாமல் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10:30 போல் தான் நான் வந்து பாப்பாவே தூங்க வச்சேன் அந்த அன்றைக்கி. தூங்க வைக்க போனேன் சொல்ல போனேன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் க்ளீன் பண்ணேன் நான். பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 11 மணி, பயங்கர டயர்டாயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி ஏதோ நாங்கள் பார்த்துட்ருந்தோம். யூஸ்வலாக இந்த டைமில் வந்து நாங்கள் பிக் பாஸ் தான் பார்ப்போம். இப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் நைட்டு சீக்கிரம் தூங்க ஆரம்பிக்கிறதுனால நான் வந்து மதியமே பிக் பாஸ் பார்த்துட்றோம். ஸோ திரும்பவும் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிடற மாதிரியே இருக்குது, இருந்தாலுமே வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்தது ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக திங்க் பண்ணிவிட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆகும் அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்கிறது, மதியத்துலேருந்து அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். பட் இன்பிட்வீன் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, பாப்பா கூட போகிறது வர்றது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு கணக்கே தெரியல அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 12:53 அப்படி ஆகுது. ஸோ நான் நினச்சேன் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். பட் மதியத்துக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் செஞ்சேன், டக்கு டக்குன்னு செய்ய முடியல பாப்பா இருந்ததுனால. பட் இவ்வளோ நேரம் இழுக்கும்னு நினைக்கல, இன்னுமே நான் முடிக்கல. திரும்பவும் நான் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் என்னென்ன க்ளீன் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, உள்ளே அடுக்கியாச்சு, எல்லாம் பண்ணிட்டேன், இது ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டேன். இன்னும் டிஷ் வாஷர் எல்லாம் இது பண்ணல. ஸோ டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னைக்கு நைட் போட்டு விட்டுட்டு நாளைக்கு அதை க்ளீன் பண்ணிவிடுவேன்.
அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவனும் பண்ணல கன்வென்ஷனல் ஓவனும் பண்ணல ஸோ இது எல்லாமே மார்னிங் பண்ணிடலாம் டக்குன்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி முடிச்சிட்டேன் பட் இந்த செக்ஷன் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல இந்த மேலே இந்த எல் ஷேப்பில் இருக்கு செவன் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா ஸோ இது க்ளீன் பண்ணல அதுவுமே நாளைக்கு தான் பண்ணணும் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஆகும் போல் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வேலை ஸோ இதுக்கப்புறம் நான் நாளைக்கு மார்னிங் பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஆக்சுவலாக ஸோ நேற்று ரொம்ப லேட்டானதுனால தூங்கிட்டு காலையில் பாப்பாவோட லேட்டாக எழுந்திரிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லஞ்ச் குக் பண்ணி சாப்பிட்டு அவ்வளோ தூங்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1:15 இருக்கும் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கபோர்ட்லேருந்து என்ன பண்ண பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்லேருந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து இந்த மூணு கபோர்ட்லேருந்து எடுத்து மேலே மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ண போகிறோம் அண்ட் தென் வந்து டிஷ் வாஷரில் டிஷ்ஷஸ் இருக்குது அதை அன்லோட் பண்ணிட்டு டிஷ் வாஷர் க்ளீனி மைக்ரோவேவ் தீனி அப்புறம் இது அண்ட் தென் வந்து அவன் அப்புறம் வந்து டீப் கிளீன்ன்றதுனால இது ஆக்சுவலாக இந்த யூனிட் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே புல் பண்ணிங்கன்னா வரும் ஸோ அதை புல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன் புல் பண்ண முடியலன்னா அடியில் இதை மட்டும் ட்ரே மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் இப்போ பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயாச்சும் நான் இது எல்லாமே முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேறு இடத்துக்கு அதாவது பாத்ரூமில் வைக்கிற அந்த பேன்ஸு அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய இருந்தது ஸோ அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டேன் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இங்கே எடுத்து வச்சுட்டு பின்னாடி அங்கே போய் அரேஞ்ச் பண்ணேன் ஆக்சுவலாக ஸோ நிறைய சின்ன சின்னதாக இருந்தது கம்மியான ஸ்பேஸ் மாதிரி தானே இருக்குது ஆனால் ஏகப்பட்ட வேலை இருந்த மாதிரி இருந்தது ஸோ இதையும் டக்கு டக்குன்னு நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ வேணாதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது வேணாதெல்லாம் கழிச்சு விட்டுருங்க அதுதான் வந்து மெயின் டிப்புன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு சப்போஸ் வேணான்னா நான் நிறைய பாட்டில்ஸ் தூக்கி போட்டுட்டேன் ஐ மீன் இது வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சு வச்சு அதே வந்து ஒரு பெரிய ட்ரே அளவு வந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் கழிச்சு விட்டுட்டேன் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணாதெல்லாம் அப்படியே நான் யோசிக்காமல் தூக்கி போட்டேன் ஒரு பொருளை வந்து ஒரு 6 நம்ம யூஸ் பண்ணல 3 யூஸ் பண்ணலன்னா தாராளமாக தூக்கி போட்டுடலாம் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் வச்சுக்கணும் இல்லைனா நம்ம கண்டிப்பாக தூக்கி போட்டணும் ஸோ டீக்ளட்டரிங் வந்து டீப் க்ளீனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆக்சுவலாக அப்போ தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக வச்சுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு லெமன் ஸ்லைஸ் பண்ணி போடுறேன் எதுக்குன்னா மைக்ரோவேவ் அவனை க்ளீன் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் இதுக்கு பதில் 1 வினிகர் கூட வைக்கலாம் வச்சுட்டு வந்து ஒரு 5 அவனை வந்து ஓட விடணும் ஓடிட்டு பின்னாடி பார்த்து சூடாக இருக்கும் பார்த்து எடுக்கணும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வைப் பண்ண போகிறோம் அதுதான் பண்ண போகிறோம் அதேமாரி அது கீழே இருக்க ஃபில்டரும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ண மறந்துடக்கூடாது ஸோ நான் இது டிஷ் வாஷரில் தான் போட போகிறேன் ஸோ அதனால் எடுத்து வைக்கிறேன் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டப்பும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஆல்ரெடி எப்படி க்ளீன் பண்ணணும்னு டீட்டெயிலாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழேயும் நான் சுத்தம் பண்ணிட்டேன் இந்த யூனிட் என்னால் புல் பண்ண முடியல அதனால் நான் அந்த ட்ரேவை மட்டும் இழுத்து அடியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு துணி வச்சு அந்த ஆல் பர்பஸ் லிக்விடை வச்சும் நான் தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ கடைசியாக இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடப்பிச்சு தான் பெருக்கினேன் ஏன்னா எல்லா டைமும் பாப்பா தூங்கிட்டு இருந்ததுனால ஸோ கடைசியாக தான் நான் வேக்கம் போட்டேன் இந்த மைக்ரோவேவ் ஒவன் பார்த்திங்கன்னா 5 ஓடிட்டு பின்னாடி சும்மா எடுத்து டிஷ்யூலையோ இல்லை மைக்ரோஃபைபர் க்ளோத்லையோ தொடச்சிங்கனாவே நீட்டாக போயிடும் அப்புறம் அந்த ட்ரேவும் அது கீழே ஒன்று இருக்கும் இல்லைங்களா ரவுண்டாக அதையும் நான் எடுத்து டிஷ் வாஷரில் தான் நான் போட்டு க்ளீன் பண்ணேன் நீங்கள் கையில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் க்ளீனர் வச்சு மேலே கீழெல்லாம் ரொம்ப நீட்டாக தொடச்சேன் அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதையே போட்டுட்டு அது கூட வந்து ஒரு 10-15 ட்ராப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணேன் போட்டுட்டு ஹை டெம்பரேச்சரில் ரன் பண்ணி விட்டேன் ஸோ அதோட வெளியிலையும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு பதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக 1 வினிகர் ரீப்ளேஸ் பண்ணி அதாவது உள்ளே வந்து 1 வினிகர் வச்சுட்டு நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் ஓட விடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு இந்த ஆல் பர்பஸ் கிளீனர் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த மைக்ரோவேவ் ஓவனில் ரிமைன் ஆன அந்த வாட்டர் வித் லெமனை வந்து இந்த கார்பேஜ் டிஸ்போசலில் தான் நான் போட்டேன் ஸோ அது நல்லா வாசனையாகவும் இருக்கு லெமன் குக் ஆனதுனால ஈஸியாக வந்து கிரைண்ட் ஆகிடும் அப்படியே வால் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு அப்போ அடி அடின்னு இருக்கு ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ட்ராஷ் கேன் கூட வந்து க்ளீன் பண்ணி இதில் போட்டாச்சு ஸோ இது ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணேன் அதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு
ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. ஓகே இது க்ளோஸ் பண்ணல, அதுலேருந்து சிசர் எடுத்தேன் ஆக்சுவலாக. ஓகே இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே டாப்லேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இங்கெல்லாம் ஒட்டடை இருந்தால் கூட அடிங்க கண்டிப்பாக, அதை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இது நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, இது ஓகே ஆச்சு. இது மட்டும் என்னால் வந்து இழுத்து பண்ண முடில, ஐ மீன் இது யூனிட் இழுக்க முடில. ஸோ அதை எப்படியே க்ளீன் பண்ண, ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இருந்தது இல்லைங்களா, ஸ்பைஸ் ரேக்கெல்லாம் நான் எடுத்து கீழே வச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் இந்த க்ரிப் இது போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஆக்சுவலாக சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த க்ரிப் இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இது அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ எல்லா பருப்பு எல்லா கொட்டையும் கீழே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் அப்படி அப்படியே மேலே வச்சுருக்கேன். அந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிளேட்ஸு கப்ஸு அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்தது தான் என்னோடய ஃபேவரெட், இது இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு என்னென்னு தெரியணும் எழுதுனதில் சாக் போர்டில் அது மட்டும்தான். ஸோ இப்படி தான் ஓவராலாக அடிக்கிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் டப்பெல்லாம் அடியில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வச்சுட்டேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஜிப் லாக்கு, பாப்பா எட்டாத மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட், அங்கே ஹோல்ஷெல்லாம் வச்சுருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேக்கில் போட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக. லேப்டாப் அப்புறம் டூல் பாக்ஸு அதெல்லாமே இது ஃபுல்லாகவே வந்து இந்த செல்லோடேப் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்படி பாக்ஸ் பாக்ஸை போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து என்னோடய ட்ரைபாட் அதெல்லாம் வைக்கிறதுக்காக இதை ஒதுக்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து எங்கள் நார்மலாக வந்து எங்கள் காஜு அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நீட் பண்ணி எப்படி தான் இருக்குது, ஏன்னா இது மட்டும்தான் எங்களுக்கு பேண்ட்ரி ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால. கன்வென்ஷன் லவந்து மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணேன், எனக்கு வந்து இதாகலை சம் வாட், ஐ மிஸ் தட் ஃபோட்டோ வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த அவன் கிளீனிங் வந்து தனியாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ தட் வந்து நம்ம செய்கிற வேலை வந்து அலுப்பு தெரியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.